ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோஸ் பெட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எந்த ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே நம்மளோட ஃபேவரட் ஹீரோ எல்லாருக்கும் தெரியும், குயின் தான். குயின்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே குயினுக்கு வந்து யூஸ் பண்ணுற பெட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கானதாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குயினை ஹீல் பண்ணி தாண்டா காப்பாற்றும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹீலர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு யூனிக்கான இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் பவர் வந்து அதிகமாகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா பிளேயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காம்போ ஃபார் குயின் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான் தான் சொல்லுவாங்க. யூனிக்கான் இப்போதைக்கு லெவல் 10 வரைக்கும் தான் இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க மூணு ஹீரோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் மேக்ஸ் லெவல் இருக்குது. ஸ்பிரிட் ஃபாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு இருக்க பெட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பெட் எது அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பிரிட் ஃபாக்ஸ் தான். ஏன்னா அந்த இன்விசிபிள் அபிலிட்டிலாம் வந்து வேறு லெவல். நம்ம ராயல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சாகாமே வச்சுருக்கோம் இன்விசிபிள் ஆக்கி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெட் ராயல் சாம்பியன் கூட இருக்கிறது கண்டிப்பாகவே ஸ்பிரிட் ஃபாக்ஸ் தான் சொல்லுவேன். ஸ்பிரிட் ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பவர்ஃபுல் பெட். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 லெவல் ஏற்றினாங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் இன்விசிபிள் இதுவாக ஆச்சுன்னா ராயல் சாம்பியனே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பண்ணும். ஸ்பிரிட் ஃபாக்ஸை நீங்கள் ராயல் சாம்பியனே இல்லை, நான் மோஸ்ட்டாக வந்து இதுக்கு முன்னாடிலாம் கிங்கோட தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்து. ஸோ எல்லாத்துக்கூடையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சூப்பரான ஒரு பவர்ஃபுல் பெட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு பவர்ஃபுல் பெட்டை நீங்கள் எந்த ஹீரோஸ் கூட யூஸ் பண்ணாலுமே அது கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ ராயல் சாம்பியன் கூட யூஸ் பண்ணால் இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியனோட பெஸ்ட் காம்போ வந்து நான் வந்து ஸ்பிரிட் ஃபாக்ஸ் தான் சொல்லுவேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நமக்கு ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நமக்கு ராயல் சாம்பியன் அண்ட் குயின் வந்து ஃபேவரட் ஹீரோ. நான் பவர்ஃபுல் ஹீரோனா என் தலைவன் கிராண்ட் வார்டன் தான். ஸோ கிராண்ட் வார்டன் தான் இப்போதைக்கு கேம்லேயே பவர்ஃபுல் ஹீரோ. கிராண்ட் வார்டனுக்கு இருக்க அபிலிட்டி மாதிரி வேறு எந்த ஹீரோஸுமே இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குயின் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். கிங்குக்கு அந்தளவு இல்லை, நான் டேங்கிங் பவருக்காக பார்ப்பேன். பட் குயின்லாம் ரொம்பவே கஷ்டப்படும். ஆனால் இப்போ கிராண்ட் வார்டன் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் அட்டாக்கே வந்து போகவே முடியல. ஏன்னா அந்த ஹீலிங் அபிலிட்டி ஆகட்டும், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஜ் வயலம் போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரேஜில் ஹேஸ்ட் வயலம் ஹேஸ்ட் வயலம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அது ரெண்டுமே ரொம்ப இந்த ஹீலிங் அபிலிட்டி தான் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. ஹீலிங் இல்லை, ஆக்சுவலாக அது வந்து ஹீலிங் அபிலிட்டின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ அது வந்து என்ன அபிலிட்டின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி நம்ம உள்ளே போய் இது வந்து ரேஜ் ஜெம்மு. இதுதான் வந்து நம்மளோட ராயல் சாம்பியனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் எட்டர்னல் டாம், அதாவது நம்ம ட்ரூப்ஸ் எதுவுமே அங்கே இருக்க சொல்ல சாகாது. இந்த எட்டர்னல் டாமோட அபிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்ம கிராண்ட் வார்டனோட ரொம்ப பெஸ்ட்டான அபிலிட்டி. ஸோ இது இருக்கிறதுனால தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா பேஸோட சென்டரில் வந்து சர்வை வந்து பண்ணுது. ஸோ கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பவர்ஃபுல் ஹீரோன்னு நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக கிராண்ட் வார்டன் தான் சொல்ல போகிறோம். ஓகே, கிராண்ட் வார்டனோட எது யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீனிக்ஸு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டி. ஃபீனிக்ஸ் இல்லை ஃப்ராஸ்டியோ, அதான் ஒன்று ராய நீங்கள் கிரவுண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படியே காம்போ வந்து மாற்றணும். நான் வந்து ஏர் அட்டாக் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்னமும் கிராண்ட் வார்டன் கொஞ்சம் நேரம் உயிரோட இருந்தால் எனக்கு வந்து அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போதைக்கு நான் ஃபீனிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டனோ யூஸ் பண்ணுறேன். இதுவே நீங்கள் கிரவுண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கிங்கோட வந்து ஃபீனிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். அது இன்னமும் பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்கள் கிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 7 செகண்ட் இருந்தால் உங்களுக்கு கிங் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் இன்னும் வந்து ஃபீனிக்ஸ் அண்டு ஃப்ராஸ்டியை வந்து மேக்ஸ் லெவல் வந்து போடலை. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து இந்த ரெண்டு, அதாவது ஃபீனிக்ஸை மட்டும் இப்போ யூஸ் பண்ணியிருந்தேன். இது 8 லெவலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஃபீனிக்ஸை மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக இன்னொரு ட்ரூப்பு தான், அதாவது டிகியை தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் ஃபீனிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஏர் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிராண்ட் வார்டன் வந்து 7 செகண்ட் வந்து சர்வை பண்ணுவார். அதனால் உங்களோட ஹேர் ட்ரூப் வந்து அந்த 7 செகண்ட் நீங்கள் ஹேஸ்ட் வாயில் யூஸ் பண்ணால் 7 செகண்ட் ஹேஸ்ட் வாயில் இருக்கும். அதே நேரத்தில் ஹீலிங் அபிலிட்டியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபீனிக்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்குது. நீங்கள் கிரவுண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபீனிக்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டிக்கு வந்து போயிடுங்க. ஃப்ராஸ்டி இல்லை டிகி, ஏதோ ஒன்றா நீங்கள் வச்சுக்கணுங்க. ஃப்ராஸ்டினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃப்ராஸ்டி அண்ட் ராயல் ஃப்ராஸ்டி அண்ட் கிராண்ட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கிரவுண்ட் அட்டாக்கராக இருந்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட பெஸ்ட் பவர்ஃபுல் ஹீரோ எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்கண்டா. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஹீரோ குயின்னு வாங்க, பவர்ஃபுல் ஹீரோ வந்து கிராண்ட் வார்டன் வாங்க, ஆனால் தலைவன் கிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மறந்துடுவாங்க. ஸோ கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டேங்கிங் பவர் எவ்வளோ அடி வேணாலும் தாங்குவேன்
இவன் அப்படின்றாலும் ஒரு டேங்கிங் பவர், சாகவே மாட்டானா இவன் அப்படின்ற மாதிரி ஒரு டேங்கிங் பவர் இருக்க, ஒரு பயங்கர ஹெல்த் இருக்க ஒரு மொரட்டு ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிங்குக்கு அந்த ரேஜ் அபிலிட்டி இருந்ததுனால இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல் ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல் செகண்ட் பவர்ஃபுல் ஹீரோ இப்போ எதுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிங்கை தான் வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா கிங்குக்கு இருக்க அந்த பெருசாக ஒரு அபிலிட்டி, அந்த ஹீரோ எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, அது அந்த செயின் கார்ட்லெட். ஓகே, செயின் கார்ட்லெட் அண்ட் ரேஜ் சேர்ந்து கிங் வந்து ரொம்பவே ஒரு மேசிவான ஒரு இடத்தையே ஒரே அடியிலே முடிப்பண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர பவர்ஃபுல் ஹீரோவாக இருக்குது. அதே நேரத்தில் டேங்கிங் போகிறோம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கிங்குக்கு வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிற பெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்டி தான். கிங் அண்ட் ஃப்ராஸ்டி நமக்கு வந்து ஏர் அட்டாக்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பெட்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய பெட்ஸ் காம்போ. ஸோ நீங்கள் ஏர் அட்டாக் பண்ணுறதா இருந்தால் தான் நான் வந்து இந்த பெட் காம்போ வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது கிங்குக்கு ஃப்ராஸ்டி, குயினுக்கு யூனிகார்ன், அதுக்கப்புறம் நம்மளோட கிராண்ட் வார்டனுக்கு வந்து ஃபீனிக்ஸ், ஃபைனலாக வந்து ராயல் சாம்பியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ், ஸ்பிரிட் ஃபாக்ஸ் வந்து யூஸ் பண்ணும். இதுவே நீங்கள் ஏர் அட்டாக் இல்லாமல் நீங்கள் கிரவுண்ட் அட்டாக் யூஸ் பண்ணுற மாதிரி தான், சிம்பிள் தான், அப்படியே ஒரே ஒரு சேஞ்ச். என்னென்னா நீங்கள் கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் வார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டியை வந்து வச்சுங்க, அவ்வளோதான். ரெண்டு பெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கிங்குக்கும் கிராண்ட் வார்டனுக்கும் வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும், நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் கிரவுண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட் காம்பினேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார்டன் கிளாஷ் பிடிக்கும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், டாட் பை ஃப்ரெண்ட்ஸ்.